கடலை மிட்டாய் வச்சு பண்ற ஒரு ஐஸ்கிரீம் விச் இஸ் சிக்கி கிரன்ச். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி, இது வந்து கை, இது லேடி. டைட்டானிக் போட்ல இருக்காங்க இவங்க. ஸோ ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் விஓசி பார்க் பக்கத்தில் இருக்கிற இந்த பூமராங் ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னால் இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்மா பாய் பரோட்டா கடையில் வந்து நம்ம சாப்பிட்டதை பார்த்துருப்போம். டொமேட்டோ சிக்கன்லாம் வேற லெவல் இருந்துச்சு. ஸோ சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம பங்காளி தினேஷ் வந்து கொஞ்சம் ஓவரா வந்து சீன் கிரியேட் பண்ணாரு. இல்லை எனக்கு வந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போட்டுருந்தான். வேற வழி இல்லாமல் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ பூமராங் ஆக்சுவலாக பெர்மிஷன் கேட்டாச்சு. பெர்மிஷன் ஆக்சுவலாக லைட்டாக கொடுக்காத மாதிரி தான் இருந்துச்சு, பட் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இட்ஸ் லைக் லிட்டர்லி நம்ம ஊரில் வந்து ஃப்ரோசன் பாட்டில் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இது கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ தே லைக் சர்விங் மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம், ப்ரௌனி சிஸ்லர்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்கு. அண்ட் ஆம்பியன்ஸ் இஸ் பிரிட்டி குட். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ லுக் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன் சைட். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூமராங் குள்ள வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா தேர்ஸ் லைக் அ ஃபியூ பிரான்ச்சஸ் ஆஃப் பூமராங். அண்ட் இது வந்து இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. இட்ஸ் லைக் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ப்ளஸ் கேக்ஸும் விற்கிறாங்க. தே ஹேவ் ஜார் கேக்ஸ், ஒரு சில பேக்ஸும் இருக்குது. ஸோ எஸ், இதுதான் மென்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தே ஹேவ் சாஃப்டீஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சாஃப்டீஸ் வச்சுருக்காங்க. நட்டி கிரன்ச்சு எக்லரில் இருக்கிற ஒரு ஃப்ளேவர் கூட இருக்குது. தென் ஐ சா சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், கடலை மிட்டாய் வச்சு பண்ணுற ஒரு ஐஸ்கிரீம் விச் இஸ் சிக்கி கிரன்ச். இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க கூட. கடலை மிட்டாய் வந்து ஐஸ்கிரீமில் போடுறாங்க. லிட்டரலாக வந்து நான் வந்து கேரட் அல்வா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுருக்கேன் திருச்சியிலலாம். ஸோ இது வந்து புதுசாக இருந்துச்சு, கண்டிப்பாக இதை நான் ட்ரை பண்ணுவேன். தென் திஸ் தேன் மிட்டாய் ஆல்சோ. ஸோ ஐஸ்கிரீம் வந்து தேன் மிட்டாய் போடுவாங்க போல். ஸோ எஸ், இதுவும் இருக்குது. அண்ட் ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிரிட்டி அஃபோர்டபுள். ஒரு ஸ்கூப்புக்கு இட்ஸ் குட், ஒரு சாஃப்டி மாதிரி. தென் தே ஹாவ் சிக்னேச்சர் சாஃப்டிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக விரும்பி வாங்குகிற சாஃப்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டைட்டானிக் போட். ஸோ இங்கே மேலே கூட பார்த்தீங்கன்னா மஸ்ட்ரைன் எழுதிருக்கு. ஸோ இங்கே வந்து கஸ்டமர்ஸ்க்கு எது வந்து ஜாஸ்தியாக சேல்ஸ் ஆகும் அதுதான் போடுவாங்க போல. ஸோ இது டைட்டானிக் போட் பார்த்தீங்களா, போட்டு மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே இது கப்பல் மாதிரி வச்சுருக்காங்க. இதை காமெடியாக தென் தே ஹேவ் பிளாக் பியூட்டி. இதெல்லாம் புது ஃப்ளேவர்ஸ் நினைக்கிறேன். மஸ்ட்ரை வந்து டால் பியூட்டி இருக்குது. ஸோ இதான் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம். சண்டேஸ் இருக்குது, சாஃப்ட் டேஸில் ஃபன் டேஸ் இருக்குது. கேக் போட்டு ஐஸ்கிரீம் போட்டது கூட இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ கஸ்டமர் ஃபேவரட், பிளாக் ஃபாரஸ்ட் ப்ளஷர். பிளாக் ஃபாரஸ்ட் பிடிக்குமா? பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அண்ட் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ப்ரௌனி சிஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம போய் ஆர்டர் பண்ண போகிறோம். ஐ திங்க் வில் கெட் லைக் 3-4 ஐட்டம்ஸ் வாங்கலாம். ஸோ லெட்ஸ் கோ, கம் ஆன். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட் திஸ் மறந்து போச்சு திரும்பி. ஆ, சிக்கி கிரன்ச். எனக்கு அடிக்கடி மெமரி லாஸ் வரும், டோன்ட் மைண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி கிரன்ச் கடலை மிட்டாய் போட்டு ஒரு சாஃப்டி ஐஸ்கிரீம் கூட போட்டிருக்காங்க. ப்ளஸ் தே புட் சம் சாஸ், குக்கிங் ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க. தே புட் திஸ் சாக்லேட் சிரப், அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் அண்ட் ஹாட் சாக்லேட் சிரப்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, எனக்கு லிட்டரலாக ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர் தெரியுதா தெரியல, பட் கடலை மிட்டாயோட அந்த டிஸ்டிங் ஃப்ளேவர் அப்படியே தெரியுது. ஐஸ்கிரீம் இஸ் அ வெரி வெரி சட்டில் ஃப்ளேவர், பட் இந்த கடலை மிட்டாய் தான் அப்படியே ஒரு டாமினண்ட்டாக வாயில் அந்த ஸ்வீட்னஸ் நிற்குது. ப்ளஸ் கொஞ்சம் அந்த ஹாட் சாக்லேட்லாம் போட்டிருக்காங்க. இட்ஸ் டூ குட். அதுவும் அந்த வெனிலா ஐஸ்கிரீம் செம்ம க்ரீமியாக இருக்குது. இட்ஸ் குட். ஐ திங்க் அவுட் கிவ் திஸ் 4.5/5. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ் செகண்ட் டிஷ் என்ன வாங்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் ப்ளஷர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்டி ஹை ஃபண்டேஸ் வாங்கியிருக்கோம். இட்ஸ் லைக் ஒரு சாஃப்டி ஃபண்டேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு சாக்லேட்லாம் போட்டிருக்காங்க. ஹாட் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில நட்ஸு, கேஷ்யூஸு, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதை புட்ட பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ஸோ குக்கிங் ப்ரிப்பரேஷன் ஷார்ட்ஸில் ஸோ இதை புட் கிளாசிக் சாக்கோ வெனிலா சாஃப்டிஸ். ஒரு மெஷின்லேருந்து சாஃப்டி எடுத்துக்கிறாங்க வெனிலா ஃப்ளேவரில், அதுக்கப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட் மேலே வச்சுக்கிறாங்க. பட் சாஸ் ரோஸ்டட் கேஷ்யூஸ் அது போட்டு பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இட்ஸ் கோன் பி ரியலி குட் பிகாஸ் இது வந்து மஸ்ட்ரையில் இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் பார்த்தீங்களா. ஹாட் சாக்லேட் போட்டிருந்தாலே ஐஸ்கிரீமோடய நல்லா ஒட்டிக்கிச்சு. எடுத்து ட்ரை பண்ணலாம். உள்ளாருக்கு எடுத்துருக்கேன். இந்த கேஷ்யூ ஃப்ளேவர், கேஷ்யூ நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாயில் வச்சோடனே சாக்லேட் ஃப்ளேவர் தெரியுதா இல்லையோ, இந்த கேஷ்யூ அவ்வளோ ரிச்சாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து அந்த கேக் போட்டிருக்காங்க, தெரியுதா தெரியல. பட்
இந்த மாதிரி பாருங்க கேக் போட்டிருக்காங்க. இது கூட பாருங்க கைஸ், இங்கே பிட்ஸ் ஆஃப் கேக் தெரியுதுன்னு இருக்கேன். தட்ஸ் பிளாக் ஃபாரஸ்ட் கேக். அண்ட் அந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்டர் பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஒரு பெரிய பைட் போயிடலாமா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இந்த கேக் வந்து ஐ திங்க் த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நீங்கள் தனியாக சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சாக்லேட் லவர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டானிக் போட் என்ற ஒரு சிக்னேச்சர் சாஃப்டி வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே பூமராங்கிலே பார்த்தீங்கன்னா தேர் சிக்னேச்சர் ஐட்டமே பார்த்தீங்கன்னா அந்த வெனிலா சாஃப்டி தான். ஸோ லிட்டரலாக வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐஸ்கிரீம்ஸ் இந்த சாஃப்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த வெனிலா சாஃப்டி தான் அந்த மஷின் வந்து போடுறாங்க. அது நீங்கள் தனியாக சாப்பிட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. இட்ஸ் லைக் வெரி வெரி ஸ்மூத், க்ரீமியாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுதான் எல்லா ஐஸ்கிரீமும் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம லைக் வாட் எவர் சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி சிரப்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோமோ அந்த ஃப்ளேவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டைட்டானிக் போட் கடைசி ஃப்ளேவர் நம்ம சாப்பிட்றோம். இதுக்கு மேலே முடியல, சீரியஸாக சாப்பிட்டு முக்கிட்டு இருக்கோம். உட்காந்துட்டு திமுறா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது, ஒழுங்காக இருக்கணும். சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு மேலே வச்ச ஒரு ஐஸ்கிரீமுங்க. இது வந்து ஒரு ஃப்ரூட் சாலட்க்கு மேலே வச்ச ஒரு வெனிலா சாஃப்டி. அதுக்கு மேலே மேங்கோ சிரப், ஒரு சில ஃப்ரூட்ஸு. இதுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்டோட நட்ஸு, கேஷ்யூஸ், ரோஸ்டட் கேஷ்யூலாம் போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஷ்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லெஸ் ட்ரை வித் சாக்லேட். இது வந்து மேலே வந்து ஹாட் சாக்லேட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டெக்ஸ்சர் அப்படி இருக்குது. ஸோ எடுத்து அந்த சாஃப்டியோட கொஞ்சம் பிளாக் ஃபாரஸ்ட் அண்ட் அதோட கேஷ்யூஸ் சாப்பிட்டு பார்க்கலாமா? இது எக்ஸாக்டாக வந்து இதுக்கு மேலே சாஃப்ட் ஃப்ளேவர் தான். இட்ஸ் ஜஸ்ட் தட் இதே ஒரு பெரிய போட்டில் வந்து அது ஒரு தனி செக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலட்க்கு மேலே இது புட்ட வெனிலா சாஃப்டி, அதுக்கு மேலே இந்த மேங்கோ சிரப், ஒரு சில ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி. ஸோ இது வந்து பப்பாயா. ஸோ வி கான ட்ரை திஸ் பப்பாயா ஃப்ரூட். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி, இது வந்து கை, இது லேடி. டைட்டானிக் போட்டில் இருக்காங்க இவங்க. ஓகே, ஓ செம்ம ஃப்ரூட்டியாக நல்லா அந்த ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு கொஞ்சம் சவர்னஸ் இருக்கும் அது இருக்குது. இட்ஸ் வெரி குட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக தி ஃபுட் திஸ் மேங்கோ சாஸ் ஆல்சோ. ஸோ மேங்கோ சிரப் போட்டிருந்தாலே நல்லா அந்த வெனிலா ஐஸ்கிரீமோட அந்த ஒரு ஒரு ஃப்ரூட்டி ஸ்வீட்னஸ் கிடைக்குது. இட்ஸ் குட். இது வந்து ஒரு ஃப்ரூட்டி ஸ்வீட்னஸ் ஃப்ளேவர். இது வந்து மோர் ஆஃப் லைக் த பிளாக் ஃபாரஸ்ட் சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ இது வந்து ரெண்டு ஃப்ளேவர்ஸுமே நீங்கள் கலந்து சாப்பிடணும்னா நீங்கள் இது சாப்பிடலாம். இது லிட்டரலாக வந்து ஐ திங்க் கப்பல்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பையன் வந்து இந்த ஃப்ளேவர் சாப்பிடுவான், பொண்ணு இந்த ஃப்ளேவர் சாப்பிடுவான். வேணாம்டா 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 வேணாம்டா. ஆனால் ஏன் நிலைமை பார்த்தீங்கன்னா தினேஷ் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறேன். ஆ ஒரு மீசையே முளைக்கல ஒருத்தனுக்கு. ஆ அவன் லவ். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூமராங் ஐஸ்கிரீமில் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஐ திங்க் கோயம்புத்தூர் அண்ட் இந்த சவுத் சைடு வந்து இது ஃபேமஸ் பிராண்டாக இது. ஓகே, ஸோ கோயம்புத்தூர் ஐ திங்க் ஈரோட்டில் கூட என் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணியிருக்கான், அதனால இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தான். ஸோ பூமராங் பிளேஸ் இஸ் ஆக்சுவலி ரியலி ரியலி குட். எங்ககிட்ட சிக்னேச்சரே அந்த வெனிலா சாஃப்டி தான். அவ்வளோ க்ரீமியாக, அவ்வளோ ஸ்மூதாக இருந்துச்சு. இட் வாஸ் த ஃப்ளேவர் இட்ஸெல்லாம் நீங்கள் டிஸ்டிங்காக தெரியும். நீங்கள் தனியாக அந்த ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்லாம், இட்ஸ் குட். அதோட நீங்கள் அந்த ஃப்ளேவர் அந்த மாதிரி சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து மூணு ஐஸ்கிரீம் தான் ட்ரை பண்ணியிருந்தோம், நம்ம வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் பூமராங்லேயே ட்ரை பண்ணிக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸும் வரும் கண்டிப்பாக கோயம்புத்தூரில். See you in another video. Thanks for watching this. Explores. Bye-bye.